அதிகரிக்கும் வெளிமாநிலத்தவர், நள்ளிரவில் கேட்கும் ஸ்பீக்கர் சத்தம், அதிர்ச்சியில் இடமாறும் சித்தர்கள், திருவண்ணாமலைக்கு புது சோதனை. கிரிவள பாதையில் தொடரும் அளப்பறைகள், பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலாகும். அண்ணாமலையார் கோவிலின் பின்புறம் உள்ள மலையை சிவனே மலையாக காட்சியளிக்கிறார். மலையை சுற்றிலும் 14 கிலோமீட்டர் கிரிவள பாதை அமைந்துள்ளது. பௌர்ணமி நாட்களில் வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி மாவட்டம், வெளியூர்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள். ஆனால் கடந்த சில மாதங்களாக ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மாநில பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது. ஆந்திரா தெலுங்கானாவில் திருமலை திருப்பதி தேவஸ்தான தொலைக்காட்சி முதல் பல தொலைக்காட்சிகளில் சமூக ஊடகங்களில் பிரபலமான சொற்பொழிவாளர் சங்காட்டி கோட்டேஸ்வரராவ் ஆந்திர அரசின் கலை பண்பாட்டு பிரிவு ஆலோசகராக உள்ளார். கொரோனா காலகட்டத்தில் இவரின் சொற்பொழிவுகள் சோசியல் மீடியாவில் பிரபலமானது. சிவனை வணங்கும் மக்களுக்கு அண்ணாமலையார் தான் குலதெய்வம். சிவத்தலங்களுக்கு தலைமை பீடம் அண்ணாமலையார் கோவில் என அண்ணாமலையாரின் பெருமையை பேசி வருகிறார். இதனால் சிவனை வணங்கும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடக பக்தர்கள், பொதுமக்கள் திருவண்ணாமலைக்கு படையெடுத்துள்ளனர். இது பெரும் விளம்பரமாக அந்த மாநிலத்தில் உருவாகி ஆயிரக்கணக்கான மக்கள் பௌர்ணமி மட்டுமல்லாமல் வார இறுதி நாட்களில் வந்து குவிக்கிறார்கள். அண்ணாமலையார் கோவிலுக்குள்ளும் கோவிலுக்கு வெளியே கிரிவள பாதையிலும் மட்டுமல்லாமல் திரும்பிய திசையெங்கும் வெளி மாநிலத்தவர்களாகவே இருந்துள்ளனர். இந்த கோவிலுக்கு அனைவரும் வந்து செல்வது இயல்புதான் என்றாலும் போக்குவரத்து விதிமுறைகளை சர்வசாதாரணமாக மீறும் வெளி மாநிலத்தைச் சேர்ந்த கார்கள், வேன்கள், பேருந்துகளை காவல்துறை கண்டுகொள்வதே இல்லை என்கின்றனர் உள்ளூர் பொதுமக்கள். மேலும் இவ்வாறு வந்து செல்பவர்களால் கோவிலில் உள்ள விதிமுறைகள் அனைத்தும் மாறிவிடுமோ என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அது மட்டும் அல்லாமல் இப்போதெல்லாம் அண்ணாமலையார் கோவிலின் கிரிவள பாதையில் வெளிமாநில பக்தர்கள் அம்மாநில மொழியில் பாடல்கள் பாடிக்கொண்டு சுவாமி ஊர்வலங்கள் நடத்துகின்றனர். இந்த நிலையில் பிப்ரவரி 25 கோவிலின் 4 பிரகாரத்தில் உள்ள கலையரங்கத்தில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவைச் சேர்ந்த பரதநாட்டிய குழுவினர் சிவபுராணத்தை நாட்டிய வடிவில் நடத்தியுள்ளனர். பிப்ரவரி 26 ஆந்திராவைச் சேர்ந்த பரதநாட்டிய குழுவினர் 121 பேர் 14 கிலோமீட்டர் தூரத்துக்கு தெலுங்கு பாடல்களை ஒழிக்கவிட்டு கிரிவள பாதையில் நடனம் ஆடியபடி சென்றனர். இந்த குழுவை பாபுசாய் பரத், மல்லிகா பாண்டி போன்றவர்கள் வழிநடத்தியுள்ளனர். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சுமார் 200 பேர் வெள்ளை உடையில் தேர் வடிவில் சுவாமியை அலங்காரம் செய்து கிரிவள பாதையில் ஸ்பீக்கரில் பாடல் ஒழிக்க விட்டபடி வலம் வந்துள்ளனர். அதேபோல் கர்நாடகாவில் இருந்து வரும் சில ஜீப்களில் அனுமார் அல்லது நந்தி படம் போட்ட பெரிய காவிக்கொடியை முன்பக்கம் கட்டிக்கொண்டு மாடவீதி கிரிவள பாதையில் அடிக்கடி வலம் வருகின்றனர். இவ்வாறு வருகின்ற அனைவருமே போக்குவரத்து விதிகளை மீறுவது மட்டுமல்லாமல் கிரிவள பாதையில் உள்ள அமைதியையும் கெடுப்பதாக உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து சமூக ஆர்வலர்கள் கூறும்போது இந்த கோவிலுக்கு வருகின்ற பக்தர்கள் பெரும்பாலும் அமைதியாக சிவபெருமானை வணங்கிக் கொண்டு கிரிவலம் செல்வார்கள். அப்போது அந்த இடமே அமைதியாக பக்தி மயமாக இருக்கும். அது மட்டும் அல்லாமல் இந்த கிரிவள பாதையில் ஏராளமான சிவபக்தர்கள் சித்தர்கள் என படுத்து தூங்குவார்கள். இவ்வாறு அமைதியாக இருந்த இந்த இடத்தை தற்போது திடீரென்று வெளி மாநிலத்தவர்கள் இந்த இடத்தின் தன்மையையே மாற்றிவிட்டனர். அடிக்கடி பாடல்களை ஒழிக்க வைத்துக் கொண்டு ஆட்டம் பாட்டம் என சுவாமி தரிசனம் செய்வதை அனைவரும் விரும்ப மாட்டார்கள். இது ஏராளமானவர்களுக்கு எரிச்சலை உண்டு செய்கிறது. இதனால் இது குறித்து கோவில் நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.